தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இப்ப இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த ரீல்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போனஸ் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு தகவல் வந்து வெளியா இருக்குது. அது என்ன தகவல், அந்த போனஸ்னா என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பாத்துட்டு சாண்டாக், நான் உங்கள் சாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழ இருக்கிற இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கூட பில் பண்ணியும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அப்டேட் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இப்ப நம்ம மேட்டரை பார்த்தலாம். இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஜிடிவி அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் ஒரு ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல கொண்டு வந்தாங்க. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த இன்ஸ்டாகிராம் டிவியில போடுற வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் கூட இருக்கலாம். ஒரு மணி நேரம் வீடியோ கூட தூக்கி இன்ஸ்டாகிராம் டிவியில வந்து போடலாம். இதை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் டிவி வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா யூடியூப்பை பார்த்துட்டு இவங்களும் அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இன்ஸ்டாகிராம் ஈடுபட்டாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு ரீச் யூடியூப் அளவுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் டிவி வந்து ரீச் ஆகல. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் டிவி யூசர்ஸை எப்படி அடுத்த அளவுக்கு கொண்டு போகலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக யூடியூப்ல எப்படி ஆட்ஸ் கொடுத்து அது மூலமாக இன்கம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டிவிலையும் வந்து இந்த வீடியோஸ் போகிறவங்களுக்கு வந்து இடையில வெளில ஆட்ஸ் கொடுத்து அது மூலமாக அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ கொடுக்கலான்ற மாதிரியான திட்டத்தையும் இன்ஸ்டாகிராம் வந்து யோசிச்சிருந்தாங்க. இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க யூசர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் போடுற இடத்துக்கு போட்டு இருக்கும்போது அந்த வீடியோக்கு இடையில வந்து ஆட்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுக்கு வந்து ஒரு மனுஷன் எனபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம யூடியூப்ல இருக்க மாதிரி 4000 வாட்சிங் வர்ஸ் அதேமாரின்னு இதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வச்சிருந்தாங்க. இந்த கிரைடீரியாவை யார் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஆட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உள்ள யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த 2021 இறுதிக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர்ஸையும் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இந்த ரீல்ஸ் ஃபியூச்சர் எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. டிக்டாக் பேன் பண்ணதுனால அந்த இடத்த எப்படியாச்சும் பிடிக்கணுமே அப்படின்ற ஒரு ஆசையில் இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸ் அப்படின்ற ஃபியூச்சர்ஸை இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்தாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னா அப்படின்னா 30 செகண்ட்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ டிக்டாக்ல எப்படி வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி 30 செகண்ட்ஸ்க்குள்ள வீடியோவை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து இந்த டிக்டாக் போனதுல ஃபீலிங்ல இருந்து நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி சொல்லலாம். ஐயோ டிக்டாக் போச்சு, இனிமேல் எப்படிதான் வீடியோ பண்ண போறோம், எப்படி நம்ம தூங்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு கவலையா இருந்தவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்துச்சு. விட்டு டிக்டாக் போனதில் கவலையில் இருந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் எஜிடிவி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ரீச் ஆச்சு. அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டிவி வந்து அதிகமாக யூஸ் பண்ணல. ஒரு சில பேர் மட்டும் தான் இன்ஸ்டாகிராம் டிவி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்டாக் போனதில் ஃபீலிங்கில் இருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பக்கம் அப்படியே தலை திருப்ப வந்துட்டாங்க. டிக்டாக்ல தான் தொல்லதாங்க அப்படின்னு உட்காந்து நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே வந்து தொல்லை பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலை இருக்குது எனக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய விதமான இந்த 30 செகண்ட்ஸ் வீடியோஸ் எடுத்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. சரி, இப்போ இதில் என்னடா புது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் போனஸ் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சென்டர் ஆஃப் அலூசி அப்படின்ற ஒரு டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் இந்த விஷயத்தை பற்றின ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் போனஸ் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் வந்து புதுசாக இன்ஸ்டாகிராம் கொண்டு வரிருக்காங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரியேட் பண்ண எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இந்த சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் கொடுக்க போகிறதா வந்து இன்ஸ்டாகிராம் வந்து முடிவெடுத்திருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து இன்னும் நிறைய பயனர்களை உள்ளே கொண்டு வரும், நிறைய பேர் இதை வந்து பார்க்கணும், நிறைய பேர் இன்னும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக மாறணும், எல்லாருக்கும் வாழ்க்கை தரண்டான்ற பேரில் இப்போ இந்த போனஸ் ஃபியூச்சரையும் கொண்டு வந்திருக்காங்க. டிக்டாக்கு இந்த ரோபோஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து அந்த யூசர்ஸ்க்கு வந்து பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதே ஆப்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கொண்டு வந்தால் என்ன, இப்படி கொண்டு வந்தால் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பார்ப்பாங்கள்ல, நிறைய பேர் கிரியேட் பண்ணுவாங்கள, நிறைய பேர் ஆசை வரும்ல, இப்போ எப்படி யூடியூப்ல ஆட் வருது காசு வருதுன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேர் யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுறாங்க. அதுவும் லாக்டவுன் போட்டதுலேருந்து யூடியூப்பில் எப்போ முடியலை, அவ்வளோ பேர் அவ்வளோ சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதேமாரி நம்மளும் செஞ்சால் என்ன அப்படின்ற ஒரு யோசனை இன்ஸ்டாகிராமுக்கு தோன்றியிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற எல்லாருக்குமே போனஸ் கொடுக்க போகிறாங்க. இந்த போனஸ் எப்படி இருக்கும்னா பணமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களோ அது எத்தனை வியூவர்ஸ் இருக்காங்கன்றது கணக்கு வச்சு இதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சிருப்பாங்க. யூடியூப்பில் எப்படி இந்த க்ரைட்டீரியா இருக்கோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் ஒரு க்ரைட்டீரியா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எத்தனை வியூஸ் வருது, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு உங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்க போகிறதா இப்போ இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வருன்றதை நம்ம சொல்ல முடியாது. இன்ஸ்டாகிராம் டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்னும் மோனடைசேஷன் எனபிள் ஆகலை. இது 2021 தான் எனபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2021-22 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இது வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் இன்னும் நிறையா யூசர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க.
யூடியூப்ல ஏமாந்து போன எல்லாரும் ஒரு 40 செகண்ட் 30 செகண்ட் வீடியோ போட்டாலே நமக்கு இன்ஸ்டாகிராம்ல காசு வரும்னு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாருமே இந்த பக்கத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோ நிறைய கிரியேட்டர்ஸ் யூடியூப் விட்டு இன்ஸ்டாகிராம் தாவதுக்கும் ரெடியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபியூச்சர் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இது வந்தா நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து டெய்லி போடுவீங்களா? என்ன வீடியோ போட போறீங்கன்றத யோசிச்சு வச்சுங்க, உங்களுக்கு சீக்கிரமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர், இந்த பத்தின ஏதோ சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சாம்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.